எவனுக்குங்க? எங்க அவ உள்ள இருக்கா? ரொம்ப அடிக்காங்க சார், பட நேரத்துல பட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம சார் பழி சொல்லணும். யோ போய அடி அடி, வேங்க கட்டி கிடக்கும் போது சுரநாய் கூட புலிதாண்டா. பரம்பரையும் விளக்கு வாங்கிதாண்டா பழக்கம். எவனு கோட்டு வாசல மிச்சம் கிடையாது. அப்பேற்பட்ட என்ன கையில விளக்கு போட்டு நடுத்தூர்ல இழுத்துட்டு போய் மாம கோட்டு வாசல் ஏத்துறாண்டா. அதுதான் நானும் அவனை கொண்டேன், நானும் அவனை கொலை பண்ணேன். அதுக்கு நீ என்ன கொண்டு வாழ வேண்டிய வயசுல என் மகளை கொண்டுட்டியடா பாவி. உன் மகனை மட்டும் இல்லடா, உன் குடும்பத்தையே கருவறுப்பேன். சரியா? ஓடிட்டாராம். ஓடுறவங்க பின்னாடியே ஓடி போய் பிடிங்க. என்னதான் அடம்பிடிக்க? எஸ்பி மோசமான ஆளு, வேலுவை பிடிக்கி சும்மா என்னைய பூச்சாண்டி காட்டுவீங்களா? காக்கு சிட்ட போட்டா கடவுள் நினைப்போ. மருதாயி மேல கைய வைக்க எந்த துப்பு கட்ட பயலுக்கு தைரியம் இருக்கு? யோ இப்ப இவ என்னதான் சொல்றா? என்னதாயி சத்தான், என்ன ஏட்டு வந்து நிக்காரு? ஆம்பளை எங்கயோ காட்டுக்குள்ள இருக்கான், வீட்டுக்குள்ள இருக்கிற பட்டத்தை எல்லாம் புடிச்சிட்டு போறதுக்கு போலீஸ் காவலாம் வந்திருக்கா. எவன்டா அது போலீஸ்? போ போ இறியா, கிளவி ஆச்சா பக்கம் இல்லனா அடிச்சு பல்லுகளை ஊத்து. ஆச்சி, அட பாவி. ஐயோ, ஒரு வயசான பொம்பளை கிட்ட தண்ணி போலீஸ் காட்டுமாயா? ஸ்டேஷனுக்கு தனியா வரணும்? நான் வரேன். மருதாயி பொண்ணு கதாச்சி, பத்த உசுரோட இருக்கிறதுக்கு நம்மள யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நான் தனியா வரணும், வரேன். பாடுபட்டவன் குடும்பத்தை போலீஸ் கூட்டிக்கிட்டு போகுது, இத கேக்க யாருக்கும் இல்லையா?